ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எமோஷனல் ஃபீலிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான். இந்த எமோஷனல் ஃபீலிங்கை சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்படுறதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும்ல. ஏன்னா அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? நீங்க ஆசைப்படுறீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட், நெகட்டிவ் ஃபீல் சம்டைம் வருது, சம்டைம்ஸ் அழுக கூட வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் எப்படா ஹேண்டில் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்றேன். ஒரு பையனுக்கு நல்ல நாவல் ஆசிரியர் ஆகணும்னு ஆசை. அதுக்காக அவன் என்ன பண்றான், சிறந்த நாவல் ஆசிரியர் கிட்ட கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போறான். ஆனா அந்த ஆத்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, தனிமையை மட்டுமே விரும்புவாரு. அவர் இருக்கிற இடமே ரொம்ப இயற்கை நிறைஞ்சதா இருக்கும், பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்றாரு, அப்ப நீ என் கூட வந்து சில மாதங்கள் தங்க வேண்டியதா இருக்கும், நானும் நீனும் மட்டும்தான் இங்க நடக்க போறோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கிறாரு. அவனும் வந்துட்டு, நான் கண்டிப்பா நாவல் நல்லா ரைட் பண்ணா போதும், உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனிமையில சில நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்க ஆத்தர் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காரு, ஆனாலும் அதை புரிஞ்சுக்காத சில மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆத்தரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி திட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இவனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது. அப்ப அவங்களை வந்து திரும்ப வந்து திட்டுறான். அப்ப அந்த ஆத்தர் சொல்றாரு, சைலண்டாரு பொறுமையாரு அப்படின்ட்டு. எல்லாம் சமாதானம் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த ஆத்தர் கிட்ட வந்து இவர் கேக்குறாரு, ஐயா நீங்க எப்படி சைலண்டா இருக்கீங்க, என்ன அந்த மாதிரி இருக்கவே முடியல, உங்களை அந்த மாதிரி காயப்படுத்தும் போது எனக்கு அது தாங்கவே முடியல, உங்களால எப்படி தாங்க முடிஞ்சது, நீங்க எப்படி அவ்வளவு பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எப்படி சாத்தியம் அப்படின்றத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது செக்அப் போயிருந்தியா என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேக்குறாரு. ஆமா போயிருந்தங்கய்யா, கம்ப்ளீட் செக்அப் போயிட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். அந்த கம்ப்ளீட் செக்அப்போட ரிசல்ட் ஆக்சுவலி வந்துடுச்சு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா, நீ இன்னும் 7 நாள் மட்டும்தான் உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆத்தர் சொன்ன உடனே இந்த பையனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி கவலைப்பட்டு அழுது பிரச்சனைய இது பண்ணும் போது அந்த ஆத்தர் சொல்றாரு, கவலைப்படாத, இந்த 7 நாள் தான் உனக்கு இருக்கு, இந்த 7 நாள் உன் வாழ்க்கையில நீ எப்படி என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறியோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு நாள் அவனால் அதை ஏத்துக்கவே முடியல, என்னென்னமோ திங்க் பண்றான். பட் நாட்கள் போக போக அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இருக்க போறது கொஞ்ச நாள், இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், முதல்ல அந்த கரையோரம் நடக்கிறான். அந்த கரையை பார்க்கும்போது, அந்த கரையை பார்க்கும்போது அவனுக்கு அந்த கரையில இறைவன் தெரிகிறாரு. சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியன்ல இறைவன் தெரிகிறாரு. நான் ஏதோ ஒரு பிரகாசமான இடத்துக்கு போக போறேன் அப்படின்னு அந்த பையனுக்கு சந்தோஷம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறேன் அப்படின்றதுக்காக அவங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுறாரு. ரொம்ப நாள் பகையா இருந்தவங்க கிட்ட எல்லாம் அவனா போய் வாண்டடா பேசுறான், எல்லார்கிட்டயும் ஆசையா பேசுறான், எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யறான். அந்த 6 நாட்கள் அவனுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப மன நிறைவோட போது ரொம்ப சந்தோஷத்தோட திரும்ப ஆத்தர்கிட்ட வரான். ஆத்தர்கிட்ட வந்துட்டு, ஐயா நான் உங்ககிட்ட தான் இங்கே இறக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த 6 நாள் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், என் வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை, எல்லார்கிட்டையுமே நான் பேசினேன், ஆனா உங்க கூட தான் நான் இருக்கணும் கடைசி நிமிஷம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்தர் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம்டா, நீ பல ஆண்டு சீரும் சிறப்போட நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. உடனே அவன் சொல்றான், ஐயா எனக்கு போய் இப்படி ஆசீர்வாதம் பண்றீங்களே, எனக்கு தான் வந்து சாவு நெருங்கிடுச்சு, நான் தான் நாளைக்கே இறக்க போறேனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்தர் சொல்றாரு, இதே மாதிரியான சூழ்நிலை தான் என் வாழ்க்கையில அமைஞ்சது, நான் இன்னும் 6 மாசத்துல இறக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நானும் உன்ன மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த 6 மாசத்தை நான் விட்டுறக்கூடாது, என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சது எல்லாமே செய்யணும் அப்படின்னு தான் இந்த ஆத்தருக்கான வேலையவே நான் ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான நாவல்களை எழுத ஆரம்பிச்சேன். எழுத 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 ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதை நான் பப்ளிக்கா ரிலீஸும் பண்ணேன், அது வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, என்னடா இது நமக்குள்ள ஒரு சிம்டம்ஸ்மே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன். செக்அப் பண்ணவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்கான அறிகுறி கூட உங்க உடம்புல இல்லையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நான் பாசிட்டிவா இருந்ததுனால எனக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான எனர்ஜியே எதுவுமே வந்து ஒர்க் ஆகல, அதாவது அந்த செல்கள் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் செல்கள் எல்லாமே அழிஞ்சு போய் எல்லாமே பாசிட்டிவ் செல்லா உருவாகிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த 6 மாசம் ஒவ்வொரு நாளும் நான் புதுசா பிறந்த மாதிரி வாழ்ந்தேன், அதனாலதான் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கோபமோ வெறுப்போ யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே வரல, ஏன்னா இது
நிரந்தரமான உலகமே கிடையாது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. இருக்கிற நாளை எல்லாமே கடைசி நாளா நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சேன். அதனாலதான் என்னால வந்து யாரு என்ன சொன்னாலும் பொறுமையா இருக்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயத்த உனக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் 7 நாள் நீ போற அப்படின்னு ஒரு பொய்ய சொன்ன. நீ ரொம்ப நல்லாதான் இருக்க போற, ஆனா உண்மையாவே நீ என்னுடைய சீடன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன்னா நீனும் வந்து இந்த 6 நாள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்க இல்லையா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இதுதான் வாழ்க்கையுடைய ஒரு பெரிய நிலை. இனிமேலுக்கு உனக்கு யாரு என்ன சொன்னாலும் ஒண்ணுமே தோணாது அப்படின்னு சொல்றாராம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப தெரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன், உங்களுடைய எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு கோவமே வராது, நம்ம நிம்மதியா இருக்கும், மேனிஃபெஸ்ட் பண்றது எல்லாமே நடக்கும்னு சொன்ன இல்லையா. இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் உங்களுக்கு கடைசி நாளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்கலாம். ஏன் உங்க ஹஸ்பண்ட் மேலேயோ, உங்க ஒய்ஃப் மேலேயோ, லவ்வர் மேலேயோ, மேனேஜர் மேலேயோ, நீங்க பெத்த பசங்க மேலேயோ கோபத்தோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். முதல்ல அதெல்லாம் தூக்கி எறிங்க. நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம். ஏன்னா இது நமக்கு சொந்தமான இடமே இல்லை. நம்மளுடைய சொந்தமான இடம் அந்த பிரபஞ்சம் தான். அந்த பிரபஞ்சத்தோட நம்ம எல்லாரும் இணையதான் போறோம். அது வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம். அப்படி நினைச்சு நீங்க வாழும்போது உங்களுக்கு எமோஷன்ஸ் வராது, அந்த எமோஷன்ஸ்க்கு நீங்களும் இடம் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.